வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே ஏதிரி கை ஓங்க விடாதே. எல்லாரும் சொல்லுவோமா, எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் எல்லாரும் சொல்லு, கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு உள்ளத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் ஊரை வீடம் நீர்தானே. அப்பா பார்த்து சொல்லுவோமா, உன்னத என் உறைவிடம், ஊரை வீடம் நீர்தானே. உயர்த்துகிறோ, உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ, உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் ஏதிரி கை ஓங்க விடாதேயும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதேயும்.
எழுந்தருளும் என் ஆண்டவரே. ஏதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரின் கை ஓங்க விடாதேயும், எதிரின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே என் ஊரை வீடம் நீர்தானே. உன்னத என் ஊரை வீடம் நீர்தானே. உயர்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. வனாந்திரங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, வனாந்திரங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவி. உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஏழைகளின் பலனே, நெருக்கப்படுகிற எளியவர்களின் திடனே, புயல் காற்றில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே, உங்களை நன்றியோடு துதிக்கிறப்பான்னு அவ்வளோதானா கைத்தட்டி இயேசப்பாவுக்கு நல்லா கைத்தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரித்து 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 அப்பா நாமத்தை உயர்த்தோமா. எல்லாரும் அந்நிய பாஷையில் ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் துதிக்கலாம். அந்நிய பாஷையில் நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, பின்பாக இருக்கிறவர்கள் நல்லா கையை தட்டி, அப்பா உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். ரபா பாபா ஷதா ரபா லபா ரபா, நான் அபூர்வ கிரியைகளை செய்வேன் என்று சொன்னீரே. அபூர்வ கிரியைகளை, அபூர்வ கிரியைகளை செய்தவர், அபூர்வ கிரியைகளை செய்தவர், நான் அபூர்வ கிரியைகளை செய்வேன் என்று சொன்னீரே. பெராட்சி மலையிலே நீர் எழும்பினது போல எழுந்தருளுகிற ஆண்டவரே, பெராட்சி மலையில் நீர் எழுந்தருளினது போல எங்க ஆண்டவர் நீர் எழுந்தருளுகிறீர். கர்த்தர் சிதற, ஆண்டவரே எல்லாரையும் நீங்க சிதறடிக்கிறீர். கர்த்தர் எழுந்தருளும் போது, பெராட்சி மலையிலே நீர் எழுந்தருளின போது, பள்ளத்தாக்கிலே நீர் எழுந்தருளின போது எல்லாரையும் சிதறடித்த அன்பு தெய்வம் அப்பா. கர்த்தர் எழுந்தருள்வாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. நீர் பெராட்சி மலையிலே எழும்பி அபூர்வ கிரியைகளை செய்தது போல எங்க நடுவில் இப்ப நீர் எழுந்தருளி அபூர்வ கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஈவுக்காக நன்றி. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து 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 உயர்த்துவோம். மாம்சிக ரீதியாக அல்ல, ஆவியில நல்ல கையை தட்டி ஷபா ரபா லபா ரபா. பெராட்சி மலையில கர்த்தர் எழுந்தருளினது போல அபூர்வ கிரியைகளை செய்வேன் என்று ஏசாயா தீர்க்க தரிசிக்கு நீர் உரைத்த அந்த வார்த்தை நிறைவேறும் காலத்தில் நாங்கள் வந்துவிட்டோம். அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஈமாய் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி அப்பா நாமத்தை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.
எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே சொல்வோம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் நெடியும் வரை ஆர்ப்பரிப்போ, சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் நெடியும் வரை ஆர்ப்பரிப்போ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. நாம் எல்லாரும் எழும்பி நின்று, நல்லாரும் எழும்பி நின்று. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ, சந்தோஷமா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோமா, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. ஆர்ப்பரித்து, நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே, இப்பொழுதே நடக்குதே. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நேற்று அல்ல, நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இப்பவே நடக்குதே. ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஆர்ப்பரித்து, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, அலங்கம் 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 இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, அலங்க
அலங்கம் இடியும் வரை, அலங்கம் இடியும் வரை, அலங்கம் இடியும் வரை, அலங்கம் இடியும் வரை. பெராட்சி மலையிலே கர்த்தர் எழும்பினது போல, பெராட்சி மலையிலே கர்த்தர் எழும்பினது போல, பள்ளத்தாக்கிலே கர்த்தர் எழும்பினது போல, தம்முடைய அபூர்வ கிரியைகளை நடப்பிக்கும் காலம் வந்தது. அவருடைய அபூர்வ கிரியைகளை நடப்பிக்கும் காலம் வந்தது. அலங்கம் இடியும் வரை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் எழுந்தருளுகிறீரப்பா, கர்த்தர் எழுந்தருளுகிறீர், கர்த்தர் எழுந்தருளுகிறீர். இந்த ஸ்தலத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் எழுந்தருளுகிறீர். ஷபா ரபா 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 ரபா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. நேற்று அல்ல, இன்று அல்ல, நாளை அல்ல, இப்பவே நடக்குது. இப்பவே, இப்பொழுதே, இப்பொழுதே ஆர்ப்பரிக்கிறோம். துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, துதிக்கிற நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. பலன் கொண்டு திடமனதாய் எழும்பு சபையே, சியோனே எழும்பு, சியோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். சியோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஷபா ரபா லபா ரபா லபா ரபா. எல்லாரும் அந்நிய பாஷையில நல்லா கரகோஷம் எழுப்பி, நல்லா கரகோஷம் எழுப்பி. இது பத்தாது, இது பத்தாது. எல்லாரும் கண்களை மூடி நல்லா கையை தட்டி, பின்னாடி இருக்கிற அக்கா அண்ணன் எல்லாரும் நல்ல கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, வாய்களை விரிவாய் திறந்து, வாயை விரிவாய் திறந்து, ஆர்ப்பரித்து, 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 ஆர்ப்பரித்து. மலையிலே கர்த்தர் எழுந்தருளினது போல, தம்முடைய அபூர்வ கிரியைகளை நடப்பிக்கும்படியா எழுந்தருளினது போல கர்த்தர் எழுந்தருளுகிறீரப்பா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், கர்த்தர் எழுந்தருளுகிறீர். துதிக்கிற எங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, துதிக்கிற எங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் எழும்புவோம், பலம் கொண்டு திடமனதாய் எழும்புவோம். Thank you Holy Spirit. பலம் கொண்டு திடமனதாய் எழும்புவோம். Thank you Holy Spirit. அப்பாவை பார்த்து சொல்ல போறோம், Thank you Jesus. உன்னதமானவரே, என் ஊரை வீடம். அவர் உன்னதமானவர், உன்னத நீர்தானே உயர்த்துகிறோ, உம்மை வாழ்த்துகிறோ. உயர்த்துவோமா? வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ, உம்மை வாழ்த்துகிறோ. வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதீரி கை ஓங்க வீடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, ஏதீரி கை ஓங்க வீடாதேயும். எதிரியின் கை ஓங்க வீடாதேயும், எதிரியின் கை ஓங்க வீடாதேயும். அப்பா பார்த்து, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. அவரை பார்த்து, நான் உந்தன் பிள்ளை, பிள்ளை அன்றோ நானுந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா உம்மை பார்க்கிறேன், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தா தேற்ற
சுற்றுவது போற்றுவரு தேற்றுவா வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர வேறு ஒரு இயேசு ராஜா உம்மை தவிர உம்மை தவிர ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் ஆசையன் தேவை ஓ நீர்தானையா தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே எல்லாரும் சொல்லுமா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லப்பா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நீரே வழி நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமே சந்தோஷமாய் உயர்த்துவோ ஆமே ஹாலேலூயா 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 ஷபரபலாக்கரா தேங்க் யூ லா நன்றி தகப்பனே உங்களுடைய கிருபையினால இம்மட்டுமா இந்த ஊழியத்தை நீ காத்து வந்தீர் நடத்தி வந்தீர் ஆசீர்வதித்து வந்தீரப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 இந்த புதிய தொடக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆரம்பித்தவர் அதில் நீர் முடித்து வைப்பீர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அப்பா நம்ம மேலுள்ள அன்பு அக்கறை ஆர்வம் இதுதான் இன்றைக்கி அப்போவோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்மை நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறது எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் கஷ்டப்படுகிறோமோ துயரப்படுகிறோமோ அந்த நேரம்லாம் ஆறுதல் சொல்ல அப்போ ஓடோடி வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய ஜெபம் அவருடைய பாடல்கள் அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு சபையை வளர பெருக பண்ணியிருக்கிறது அமீன் சொல்லுவோமா 30 பேரை வச்சு ஆரம்பித்த சபை இன்றைக்கி 1400-500 வந்திருக்கு அதனால் இந்த இடத்துலேருந்து போகும்போது இரும்புடங்காக போவோன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆமீன்
அதனால் வாழ்க்கையில் போராட்டம் வரத்தான் செய்யும். போராட்டத்துக்கு வந்து பயந்தான் வாழ முடியாது. அதனால் போராட்டத்தை சந்திப்போம். ஏன்னா போராடும் போது நாம் போராடுகிறது இல்லை, கர்த்தர் தான் போராடுகிறது. அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அதனால் நாம் அமைதியாக இருப்போம். ஆண்டவரே நம்ம நடத்தி செல்லுவார், விசுவாசமாக இருப்போம். கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, துயரப்பட வேண்டியதில்லை. என்ன இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். இந்த நேரத்தில் தான் எப்படி இருக்கணும்? ஆமாம், சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். ப்ரைஸ் கார். அல்லேலூயா. அதனால் கிருபை, கர்த்தருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கரத்தில் போட்டீங்க, வெல்கம் பா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹாலேலூ. சில நிமிடங்கள் நாம் ஆராதித்து இந்த ஃபங்க்ஷனை குயிக்காக முடிக்க பார்க்குறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூ. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தா நேச தேற்றுவா, ஒரு தா தேற்றுவது போ, நேச தேற்றுவா. ஹாலே. இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆரம்பத்திலிருந்தே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறா. இந்த சபைக்கு அவரே துணையும் கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நம்புங்கள், நீரே எங்களுக்கு துணையப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் எங்களுக்கு துணை நீங்கள் தான், எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான், எங்கள் கேடகம் நீங்கள் தான்ப்பா. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, கைத்தட்டி நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, உமக்கு நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா.
அடைக்கலமே கேடகமே நன்றிரா, அடைக்கலமே அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஏசு ராஜா. ரபகதுர மாலர காப கதுர மலார காத்துர போலர கோபம், எல்லா எதிர் சக்திகளை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசு. ஆமென். தெளிவாக ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறா, உங்களை நினைத்திருக்கிறா, நம்மை ஆசீர்வதிக்கிறா, ஆசீர்வதிக்கிறா, பக்கத்தை சொல்ல உன்னை நினைத்திருக்கிறா. அதனால தான் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஒன்று செய்யாது. ஆமே. இது சாதாரண வேர்வை இல்லை, அபிஷேக வேர்வை. அங்கே நினைக்கிறோம், கர்த்தர் நினைத்தருளிகிறார், கர்த்தர் நினைக்கிறா, நம்மை நினைக்கிறா. நன்றி அப்பா, ஆசீர்வதிக்கிறா. இந்த பகுதிக்கெல்லாம் ஆசீர்வாதமாக கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பகுதி மக்கள்லாம் ரட்சிக்கப்பட, பரலோகம் போக, இயேசுவை காண, விடுதலை பெற சபையை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால தான் ஏகப்பட்ட எதிர்ப்பு, எதிர்ப்பு அதிகம்னா ஆசீர்வாதம் அதிகம் போல. ஷபகா தாரா பாலா காரா எல்பானா மாக்கூத்தோ லோக்கோ ரோபோ ஏ ஷபகா தாலாரா காபா எல்கானாமா. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான திருப்பு முனை. ஆசீர்வதிக்கிறார். 13-14 வசனம் சொல்லுது, உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவா, பெருக பண்ணுவா. இதுவரை தாஸ் நடத்தின எல்லா ஜபக்கூடத்தோட இதுதான் பெரிய இடம். உங்களை பெருக பண்ணியிருக்கிறாரா? போன இடத்த விட இந்த இடம் பெரிய இடம். அதனால தான் பிரச்சனை பெருசாக இருக்கு போல. அல்லேலூயா. இது பெரிய இடம், அதனால் கொஞ்சம் பிரச்சனை பெருசானா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். கர்த்தர் இந்த இடத்துல கூடி ஆராதிக்கும் போது இந்த பகுதியிலும் அற்புதம் நடக்கும். ரப்பா கதாலா கரா உரபாலா கரபா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நன்றி ஏசு ராஜா. 28 ஆதி ஆகமம். ஏசு ராஜா உமக்கு நன்றி ஏசு. ஒரு விஷயம் எழுந்து நின்று அப்புறம் உட்காருவான். எழுந்து எழுந்து பார்க்கல. ஏசு ராஜா உமக்கு நன்றி ஏசு ராஜா, ஏசு ராஜா உமக்கு நன்றி ஏசு. உமக்கு நன்றி இயேசு. ஆமென். ஆண்டவர் தெளிவா இந்த 28 அதிகாரத்தை காட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு. ஆனா தெளிவா ஆண்டவர் இந்த சர்ச்சை இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆதியாகமம் 28 ஆமேன் 11 வசனத்திலிருந்து வாசித்து நான் அப்படியே ஆசீர்வதிக்க போறோம் அந்த இடத்த. 28:11 சூரியன்
அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அதில் நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோப்பு அவருக்கு பயங்கர பிரச்சனை, மைண்டில் பூரா பிரச்சனை, ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அண்ணன் பிரச்சனை, வீட்டில் இருக்க முடியல, அந்த பிரச்சனையில் தான் ஓடி ஒரு காட்டில் ஒரு நிலத்தில் படுத்துக்கிட்டு அப்பாடானும் படுத்து தூங்குறான். அப்போ தான் நினைக்கிறான், நம்ம யாருமே பார்க்கல, நம்மளை யாருமே கண்டுக்கறல அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் வானம் திறக்குது, சொல்லுங்கள், வானம் திறக்குது, ஹல்லேலூயா, வானம் திறக்குது. அங்கே ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அந்த ஏணி தான் இயேசு நம்மோடு இருக்கிறாரு. இயேசு நம்மோடு ஏணி, ஏணி கலங்குற இயேசு நம்மோடு ஏணி. அந்த ஏணி பாதம் நம்ம பூமியில், அந்த தலை பரலோகத்தில். ஆமென் சொல்லுங்க. நம்மெல்லாம் அவர் பாதத்தில் இருக்கிறோம், நம்ம தலைவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. சீக்கிர ஏணியில் ஏறி மேலே போக போகிறோம். அல்ல கரம்மா கத்தாலா ஏணி படி இங்கே இருக்க. நன்றி ஆண்டவரே, சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அப்போ இந்த இடத்துல பரலோகம் திறந்துருச்சா? இந்த சபை வந்த உடனே பரலோகம் திறந்துருச்சு. எல்லா அந்தகார ஆவிகளும் ஓடி கடலுக்குள்ளே ஓடிடு, கடலில் போயிடு. என் மக்களை பாழாக்காத அன்பு மக்கள், அருமையான என் மக்கள், அவர்களை நீ பாழாக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், முறியடிக்கிறோம். பரலோகம் எங்களுக்கு திறந்தாச்சு. ஏணி படி இயேசு வந்துட்டாரு. தூதர்கள் ஏறுகிறார்கள், தூதர்கள் சுற்றி நிற்கிறார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி தாசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. தேங்க்யூலா. சொல்லுங்க, இந்த ஏணி பரலோகத்திலிருந்து கர்த்தர் பேசுறாரு. இப்ப கர்த்தர் நின்று 13 வசனம், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவே. நீ நிற்கிற இந்த பூமி, இந்த பகுதி, ஆராதிக்கிற இந்த பகுதி உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். உரிமை பாராட்டுங்க. இது பிசாசுக்கு சொந்தம் அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு சொந்தம். இந்த பகுதிக்கு பேர் என்ன? ராஜா கடை ராஜா கடையாவே மாறட்டும், ராஜா கடை மகாராஜா கடையா மாறட்டும். ராஜா கடை, நீ மகாராஜா கடை, நீ ராஜாவுக்கு சொந்தமாயிட்ட, ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமாகிட்ட. உன்னை யாரும் ஒன்று ராஜா விட்டு பிரிக்க முடியாது. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல சபை வந்ததுனால இந்த பகுதியெல்லாம் ராஜாவுக்கு சொந்தமாக போகுது. சாதாரண ராஜா கடை நீ மகாராஜா கடையா மாறப்போ. நீ இப்ப இனிமேல ராஜா கடைன்னு சொல்லாத, மகாராஜா கடைன்னு சொல்லு. அல்லது ராஜாவுக்கெல்லாம் ராஜாவின் கடை இது. ரப்பா கதாக்காரன் தெளிவா கர்த்தர் பேசி பிள்ளை வந்திருக்கிறான். ஏகப்பட்ட எதிர்ப்பு ஆரம்பத்தில் இருந்த பிள்ளைக்கு எப்படித்தான் தூங்கி எழும்புனானோ தெரியல. வாரம் எத்தனை மாதமா, ஒரு மாதமா,
மூணு மாதமா பிள்ளை பார்த்தா அப்படி அப்படியே இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கான். இந்த அறால கை தட்டுங்காம அப்படி பார்த்தா பாக்குறீங்களா? நமக்கு தான் கவலையா இருக்கு, அவளுக்கு கவலையே இருக்காது போல. தாசு கவலையெல்லாம் தாண்ட தவளை இது, இது தாவிடும் எல்லா தவளையும். ஆமே பல எதிர்ப்பானா, ஒரே ஒரு நிச்சயம் கர்த்தர் சொன்னார். நம்ம கூட ஆரம்ப பிரச்சனைன்னு சொல்லும் போதே விட்டுருவாரா நினைச்சேன், இல்ல கர்த்தர் சொன்னார். இதுவரை நடத்தினாரு, இதுவரை நடத்தியிருக்காரா? இப்ப நம்ம ஏசு நம்ம சபையில இதுதான் பிரம்மாண்டமான சபை நினைக்கிறேன். என்ன கிறிஸ்து, இதுதான் பெரிய சபை, இதான் கத்தீட்ரல் சபையா மாத்திட்டார். ஒவ்வொரு கத்தோலிக்கிறது ஒரு ஆட்சி பிஷப் கத்தீட்ரல் சபை. இந்த கத்தீட்ரல் சபைக்காக இவர் கஷ்டப்பட்டாரு, ஆனா கர்த்தர் அதுக்கெல்லாம் ஹல்லேலூயா ஆமென். நான் இப்படி பெரிய சர்ச்சா எதிர்பார்க்கல, வழக்கம்போல சின்ன சர்ச்சா இருக்குன்னு போனா இது பிரமாண்டமா இருக்கு பாருங்க, கை தடுங்க, பிரமாண்டமா இருக்கு. அதனாலதான் அப்பக்கப்ப எதிர்ப்பு. ஆனா இதுவரை செய்த தேவ இனிமேல நடத்துவா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எபினேசர் எபினேசர் நீர்தான் ஐயா, எபினேசர் எபினேசர் நீர்தான். இதுவரை எங்களை நடத்தி நீரே, இதுவரை எங்களை. 26வது ஆண்டு, இந்த 26 ஆண்டு நடத்தி நீரே. நேத்து மணலி புதூர்ல 25 ஆண்டு நடத்தினாரு, இந்த புதூர்ல 26 ஆண்டு நடத்திட்டாரு. இந்த ராஜா கடையில, மகாராஜா கடையில, இந்த இயேசு நம்மோட சபைய 26 ஆண்டுகள் நடத்தினீங்களே, இனி நடத்துவீங்க. அவர் வரும் வர இந்த ஊழியத்துக்கு என்னெல்லாம் திட்டம் இருக்கோ அதை செய்து முடிப்பாரு. செய்து முடிச்சா தான் ராஜா வல்ல வருவாரு. இந்த ஊழியத்தின் வழியா என்னெல்லாம் ராஜா திட்டம் வச்சிருக்காரோ அதெல்லாம் நடத்துவாரு. சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. இதுல என்ன சந்தோஷம்னா, மைக் செட் நல்லா ஜோரா வச்சிருக்காங்க, கை தட்டுங்க. சவுண்ட் சிஸ்டம் அருமையா இருக்கு. தாச்சு எங்க பிடிச்சாரு, நம்ம சிஸ்டம் தானா, அருமையா இருக்கு. ஒரு பக்கம் அனலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா இருக்கு சவுண்ட் சிஸ்டம். இன்னும் பேசணும் போல தோணுது. ஆமேன் சொல்லுங்க. அப்பா ஆண்டவர் பரலோகம் திறந்து பேசுற நம்மோட நம்புறீங்களா? பரலோகம் திறந்திருக்கா? அந்த திறந்த பரலோகத்திலிருந்து அப்பா பேசுறாரு பாருங்க. இந்த 14 வசனம், உன் சன்னதி உன் ஊழியம் தூளை போல பெருகும், தூளை போல மணலை போல பெருகும். நீ மேற்கேயும் கிழக்கே, மேற்கே தாசு மேற்கே சொல்லுங்க, மேற்கேயும் கிழக்கேயும் பரம்புவாய், வடக்கேயும் தெற்கேயும் பெருகுவா. சொல்லுங்க, மேற்கேயும் பரம்புவாய், வடக்கேயும் தெற்கேயும் பெருகுவா. நீ பெருகுவாத்திய பாச பேசுங்க பார்க்கலாம். நாங்கள் பெருகுவோம், நாங்கள் குறுக மாட்டோம். சின்னவன் 1000 ஆவா, சிறியவன் பலத்த ஜாதியாவா, நாங்கள் குறுகி போவதில்லை, நாங்கள் வளருவோம். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் நாங்கள் வளருவோம், நாங்கள் வளருவோம். பெருகுவோ நாங்கள் பெருகுவோ, சொல்லுங்கோ பெருகுவோ நாங்கள் பெருகுவோ. குறுகிட மாட்டோம் நாங்கள், குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம் நாங்கள், குறுகிட சொல்லுங்க பெருகுவோ, பெருகுவோ பெருகுவோ. குறுகிட மாட்டோம் நாங்கள், குறுகிட மாட்டோம். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 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 ஊழியத்தின் வழியாய் இந்த பகுதியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பகுதியின் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிகரன் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனையோ குடும்பங்களை இந்த ஊழியம் ஆசீர்வதிச்சிருக்கு. இனியும் அநேக 1000 குடும்பங்களை, வம்சங்களை,
இந்த ஊழிய ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் பயம் இல்ல, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுங்கோ, பயம் இல்ல, பயம் இல்லையே நமக்கு. நம்ம ஜபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. நம்ம ஜபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமின் தேவன் தாஸ் உன்னோடு இருக்கின்றா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் உன்னோடு இருக்கின்றா. உன்னை ஆசீர்வதிக்கின்றா, பெருக பண்ணுவா, பெருக செய்திடுவா. சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கின்றா, பெருக செய்திடுவா. தாசுக்கு நேரம் கையிட்டுங்க, உன்னை ஆசீர்வதிக்கின்றா. சொல்ல சொல்ல, பெருக செய்கின்றா. மீண்டும் ஒரு விஷய, ஆசீர்வதிக்கின்றா, உங்களை பெருக செய்திடுவா. ஜெயம் எடுப்போ இயேசு நாமத்தில். பாஸ்டர், ஜெயம் எடுப்போ இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்றுப்போ. சொல்லு தாசு, தோல்வி இல்ல தாசு. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு நாமத்திலே. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இல்ல, ஜெயம். சத்ருவுக்கே தெரியாம தோற்று போனவர், யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஜெபத்திற்கு பதில் உண்டு, நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா, நான் உன்னோட இருந்து சொல்லுங்க, நான் உன்னோட இருந்து, நான் உன்னோட இருந்து. நீ போகிற இடத்துல எல்லாம், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, உன்னை காத்து நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். உன்னை காத்து ஆசீர்வதிப்பேன், உன்னை காத்து ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல உன்னை நிலை நிறுத்துவேன், இந்த இடத்துல உன்னை நிலை நிறுத்துவேன். உன்னை காத்து ஆசீர்வதிப்பேன், உன்னை காத்து ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல நிலை நிறுத்துவேன், இந்த இடத்துல நிலை நிறுத்துவேன். நான் உனக்கு செய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெயம் உண்டு, இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே. ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே. பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்லையே, ஏமே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை உனக்கு தந்தி. சொல்லுங்க, உட்கார்ந்துக்காங்க. எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, இதயம் விரும்புவதை உனக்கு தந்திடுவா. உன் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போ.
தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. கடைசியா ஆண்டவர் தெளிவா இந்த இடத்துக்கு என்ன பேரு? இது வானத்தின் வாசல். வானத்தின் சொல்லுங்க, வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன், கேட் ஆஃப் ஹெவன். இங்க வந்தா பரலோகம் போயிடலாம், இங்க வந்தா பரலோகம் போயிடலாம். இது வந்ததுனால, வந்ததுனால இந்த பகுதி எல்லாம் பரலோகம் போகும், இந்த பகுதி எல்லாம் பரலோகம் போகும். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. வானத்தின் வாசலே, வானத்தின் வாசலே, இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன், வானத்தின் வாசல். பரலோக வாசல் என்ன புரியும் சொல்லுங்க? பரலோகத்தின் வாசல் இது, பரலோகத்தின் வாசல் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன பேர் இடறாரு பாருங்க, 19 வசனம். இந்த ஸ்தலத்துக்கு பெத்தே, பெத்தே அப்படினா கர்த்த தங்கும் ஆலயம், கர்த்த தங்கும் ஆலயம், கர்த்த தங்கும் இடம், கர்த்த தங்கும் இடம். இந்த இடம் பெத்தே, இந்த இடம் பெத்தே, இந்த இடம் பரலோகத்தின் வாசல், இந்த இடம் பரலோகத்தின் வாசல். இங்கே, இங்கே தூதர்கள், தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள், ஏறி இறங்குகிறார்கள். இங்கே ஏணிப்படி இருக்கு, இங்கே ஏணிப்படி இருக்கு. இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பெருக பண்ணுவார், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை பெருக பண்ணுவா, உங்களை பெருக பண்ணுவா. தேங்க் யூ அப்பா. ஆபிரகாமின் தேவன் உன்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடு. அப்படியே கையை உயர்த்தி இந்த இடத்தை ஆசீர்வதிங்க பார்க்கலாம். அப்படியே ஆசீர்வதி. தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எல்லாரும் கரம் நீட்டி நாங்க ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்தின் வாசலுக்காக நன்றி அப்பா, கேட் ஆஃப் ஹெவனுக்காக நன்றி அப்பா, வானம் திறந்திருக்கிற தயவுக்காக நன்றி, தூதர்கள் இறங்கி ஏறுகிற ஏணி படிக்காக நன்றி அப்பா. இங்க இந்த பகுதியில் இருக்கிற அநேக மக்களுக்கு இது பரலோகத்தின் வாசலாய் விளங்குகிறதற்காக நன்றி அப்பா. இந்த பகுதி மக்கள் முழுவதும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் ஆண்டவரே உம்மை சந்திக்கிற ஒரு வாசலாக இந்த ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக நன்றி. ஏன் பெத்தேலாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீங்க தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல தூதர்கள் ஏறி இறங்குவார்கள். யெஸ்லா, யே, யா, ஆமென். அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. நுழையும் போதே அற்புதம், சுகம். அல்லேலூயா, ஆமென். தேங்க் யூ லா. தூதர்கள் கலக்குவார்கள், கலக்கும் போது அற்புதம் நடக்கும். தேங்க் யூ லா, ஆமென். ஷேபகதுரா மாலா கரபா உரா மாலா ராக்கபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. ஏசுவி நாமத்தில் ஆமென். தேங்க்யூப்பா. சார்லஸ் சாரன் வாசு, அவர் என்ன செய்வாராம் புல்பீட்டில் என்னென்னா ஃபேனே போட மாட்டாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற நீர்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அவருக்கு சுகர் வியாதியே போயிடுவான். ரைஸ்க்கு ஆமேன். அதனால் இந்த உள்ளக தண்ணியில் வெளியே வர்றதுக்கு என்ன செய்வாராம், புல்பீட்டில் பிரசங்கம் பண்ணும்போதும் ஆராதிக்கும் போது ஃபேனே போட மாட்டாராம். இன்றைக்கி அதான் நடந்திருக்கு நமக்கு. ரைஸ்க்கா, ஆமாம். ஒரு நாளாவது ஜூலை இப்படி அரிப்பியா நீ? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றியா. ரைஸ்க்கா, பாஸ்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இயேசுநம்மோடு பாஸ்டர்ஸ் அருமையான பாஸ்டர் பால் சங்கர், பாஸ்டர் தம்பி, அவங்க தம்பி, அவங்க ஆசையோடு வந்த ஒரு போஸ்டரை பார்த்தேன். நாங்கள் வரலாமான்னு கேட்டாங்க. என்ன உங்களுக்கு இல்லாத நம்ம வீடாச்சே, நீ கேட்டு வரலாமான்னு சொன்னேன். வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் பாஸ்டர்ஸில் ஊழியர்லாம் வெளியே உட்காந்துருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு நெருக்கத்தின் மத்தியிலேயும் தேவன் மகிமைப்பட்டார். ஆமே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு.
அதுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பா. அப்பா சொன்னது போல இந்த இந்த பகுதியில் உள்ள சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது ஆபிரகாமுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? ரோமரில் பவுல் சொல்கிறார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்திருக்கு. பிரைஸ்கார். ஆமென். இயேசு கிறிஸ்துனால நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு. அவர் என்னென்ன ஆசீர்வதிக்கப்பட்டோ அதான் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கடைசி ஜெபம் பாஸ்டர் பாலசங்கரையா வருவாங்க. மிஞ்சூரில் அவங்க ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உண்மையாய் தெய்வத்தின் மகா பெரிய கிருபை இந்த சபையிலே இருக்கதை நான் காண கதைக்கிருபை கொடுத்தான். இந்த அருமையான ஸ்தலத்திலே தெய்வ வல்லம் இறங்கி வந்திருக்க தயவுக்காக எல்லாரும் ஒரு விஷயம் கூட அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்றுவரே மக்கு சௌத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் எல்லாரும் முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை எங்களை தந்ததுக்காய் மிகு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஆலயத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுக்கு தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இடத்துல தேவத்துள்ள ஏறுவது இறங்குவதுமாய் இருக்கிறதுக்காய் மிகு ஸ்தோத்திரம். இப்படி கிருபையின் கரங்கள் மத்திய இறங்கி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த ஸ்தலத்து மீது எப்போதும் ஹல்லேலூயா ஓ காணப்படுவதாக. இங்கே செய்யப்படும் எல்லா ஜபத்துக்கும் இப்படி கண்கள் காண்கிறவர்களாகும். ஆண்டவரே இப்படி செவி கேட்கிறவராயும் கவனிக்குள்ளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் கரத்தை இந்த இடத்துல நீட்டின தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய அதிசயமான ஹல்லேலூயா கரத்தை இந்த இடத்துல நீட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஐயா சொன்னது போல ஹல்லேலூயா, இது மகாராஜாவின் ஹல்லேலூயா நகரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ராஜா கடை அல்ல, மகாராஜாவின் கடையாய் மாறட்டும் ஆண்டவரே. மகாராஜாவின் நகரமாய் மாறுபடியாக இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்படியாக. ஆண்டவரே இது போதாது, ஆண்டவர் போதாது, இது போதாது, இது போதாது. இன்னும் வலதுபுறம் இடதுபுறம் இடங்கண்டு பெருகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்ப்புகளை, எல்லா தடைகளை, எல்லா அசுத்த கிரிகளை, பிசாசின் கிரிகளை, பொறாமையின் ஆவிகளை, வன்கனின் ஆவிகளை, எரிச்சலின் ஆவிகளை நசனாக இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தால் சபித்து சுத்தரிக்கிறோம். தொழிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த இடம் முழுவதையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த தூதரை காவல் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஜனங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு ஜபங்களும் கேட்கப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கும் போது தேவரீருடைய தயவை நீங்க ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கும்படியாய் ஜபிக்கிற ஆண்டவரே. ஜபங்கள் கேட்கப்பட்டு ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படட்டும், சொஸ்தமாகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆண்டவரே மேன்மைப்படுத்தப்படட்டும், உங்களுடைய நாமத்தால் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவரே பெருமான் செய்யாவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஓ அப்படிய எசப்பா, அற்புதமான பாதங்கள் இங்கே பட கதை கிருபை செய்தீர் ஆண்டவரே. நீர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் அருமையான ஆண்டவரே பாஸ்டர் சுவாமிதாசுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரு கொடுத்த தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒரு நாளும் உம்முடைய மகனை கர்த்தாவே ஹல்லேலூயா கீழாக்காமல் மேலாக்கி கொண்டே இருக்கிறீரே, மேலாக்கி கொண்டே இருக்கிறீரே, கீழாக்காமல் மேலாக்கி கொண்டே இருக்கிறீரே. மக்கு நன்றி. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கையின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் இது மாதிரி இல்லாமல் இருக்க எல்லாரையும் எல்லா ஊழியக்காலையும் கத்தில் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். உன்னதமான தெய்வத்தின் பரிசுத்த வல்லகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தாவை. தொடர்ந்து நம்முடைய கிருபை தயவு இறக்கங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தான் முடிச்சு வைக்கிறேன். உங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதான சந்தோஷம் நீட்ட ஐக்கியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறவர் நம்மோட குடும்பத்தை பரிசுத்தமாய் அப்படி என்னென்னு கூட இருப்பதாக. ஆமென்.